ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி மெயின் ரோட்டில் இருக்கோம். அதாவது அவனாசியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஊட்டி மெயின் ரோட்டில் ஸ்ரீ பகவதி மெஸ்ஸுக்காக வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 வருஷமாக வந்து காலையிலேயே சூப்பராக மட்டன், குடல், நாட்டுக்கோழின்ட்டு வெரைட்டி வெரைட்டியாக பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி இவர் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள வீடியோக்குள்ளே போவோம். வந்து நீங்க 75 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போட்டுருக்கீங்க, எப்படி நான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன ஸ்பெஷல்? காலையில வந்து இட்லி, தோசை, நாட்டுக்கோழி. சரிங்க. வியாழன், ஞாயிறு, குடல் கறி, மட்டன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடல், ரத்தம், ஈரல் மூணும் போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. அது போக இது வந்து மட்டன் கிரேவியோடு இருக்குது. வாவ், நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி ஃப்ரைனாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இது பார்த்திங்கன்னா வெந்த இட்லி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். மேக்ஸிமம் நார்மலாக எல்லோரும் வெறும் இட்லி தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த வெந்த இட்லி வந்து நம்ம வீட்டில் தான் அதிகமாக செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குடல் குழம்பு அதுலேருந்து ஆரம்பிச்சிருவோமா. குடல் குழம்பு, ஈரல், ரத்த பொரியல் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அமேசிங் டேஸ்ட் ப்ரோ. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இட்லி, குடல் குழம்பு, ரத்தம் இதெல்லாம் சேரும்போது என்ன சொல்கிறது, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு. இது வந்து கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. ஓ, இந்த சட்னி, இந்த தேங்காய் டேஸ்ட்டு, இந்த தாளிச்சூத்துன அந்த கடுகு, உளுத்தம்பருப்புலாம் வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொள்ளு சட்னி. இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐட்டம் செய்வாங்களாமா. இன்றைக்கி வந்து கொள்ளு சட்னி. ஓ, ஆக்சுவலாக குடல் குழம்பு தோற்றும் போல் இருக்கும் கொள்ளு சட்னிக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட் எனக்கு. வாவ், அது வந்து அது கூட சேர்த்து மட்டன் கிரேவி. மட்டன் பார்த்தீங்கன்னா இது அப்படியே தனியாக ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். வாவ், அருமையாக இருக்குங்க. மட்டன் கிரேவியோடு சேர்த்து இட்லி,
டேஸ்ட் வேற லெவல் ப்ரோ, அசத்துதுங்க. இவங்க 75 வருஷ கைப்பக்குவத்தை இந்த இதுலேயே கட்டிட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன், நாட்டுக்கோழி. பெப்பரு, வரமிளகா, இந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. அமேசிங் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்தளவுக்கு இருக்குங்க. அருமையான டேஸ்ட். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்டுக்கோழியும் குடலும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. முட்டை தோசை கேட்டிருந்தேன், கொத்தமல்லி தலை, வெங்காயம், முட்டை, பெப்பர் இதெல்லாம் போட்டு முட்டை தோசை செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. சைஸு பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. இது கூட குடல் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், இங்கே கொஞ்சம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. சரி ஓகே ப்ரோ. இந்த தோசைக்கு உடல் குழம்புக்கும் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அதுபோக இப்போ தான் நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்தாரு. இங்கே நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா ரசமாட்டம் வச்சுருக்காங்க. எப்பவுமே நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரசம் மாதிரி வச்சா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது முட்டை தோசை ப்ளஸ் நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சாருங்களா ப்ரோ, சொன்னேன் இல்லையா ரசம் மாதிரி வச்சுருக்காங்கண்ணே, நாட்டுக்கோழி சாரம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா அந்த பெப்பரு இதெல்லாம் தூக்கலாக போட்டு அவங்களோட மசாலா கைப்பக்குவோம், மசாலா இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க போல் இருக்குது. காரம் சும்மா பட்டை கிளப்புது. நம்ம சூப்பு குடிப்போம் இல்லையா, அது மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க, அருமையான டேஸ்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா இவங்ககிட்ட வாண்டடாக கேளுங்க, நாட்டுக்கோழி சாறு எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்று ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள், எனக்கு இது வேணும் இது வேணும். அந்தளவுக்கு டேஸ்ட் எல்லாமே அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. ஐயிரு முட்டை சாப்பிட்டேன்னு சொல்லணும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ கமகமாக வாசனையோடனும் நான் வந்து இங்கே சாப்பிட்டாச்சு. இங்கே ப்ரைஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்குங்க. ஒரு முட்டை தோசை 30 ரூபா, நாட்டுக்கோழி அண்ட் மட்டன் பார்த்திங்கன்னா 120 ரூபா, குடல் வந்து 70 ரூபா. இவர் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாகவும் தரமாகவும் கொடுத்துட்ருக்கிறாரு, பட் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அமேசிங் டேஸ்ட்டில் கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் இங்கே வந்து சாப்பிடுங்க. இந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது, என்ன டேஸ்ட் எப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.